புதுச்சேரியில் இரண்டாவது நாளாக ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக புதுச்சேரியில் வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கிய முழு ஊரடங்கு திங்கட்கிழமை அதிகாலை வரை 55 மணி நேரம் கடைபிடிக்கப்படுகிறது. பாலகம், மருந்தகம், காய்கறி கடைகள், மளிகை கடைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை விற்கும் கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இன்று மகாவீரர் ஜெயந்தி என்பதால் இறைச்சி கடைகள், மதுபான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி தமிழக எல்லையான கோரிமேட்டில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம், வந்துட்டு இங்கே செக் போஸ்ட்டில் முழுகினாங்க. அவங்க ரீசன் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டுன்னு சொல்லி எதுவும் கேட்கல சார், சென்னைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. மற்றபடி மற்றவங்களாம் திருப்பி அனுப்புகிறாங்க, நீங்கள் அப்படியே போயிடுங்க, தேவையில்லாமல் வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் எயிட்டின் விரைவு செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாததால் தொற்று உறுதியானவர்கள் தரையில் படுக்க வைக்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனையில் தொற்று சிகிச்சைக்கு என 150 படுக்கைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அனைத்து படுக்கைகளும் நிரம்பி புதிதாக தொற்று உறுதியானவர்களுக்கு படுக்கைகளை ஒதுக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் தரையிலும் படிக்கட்டுகளிலும் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனிடையே புதியதாக தொற்று உறுதியானவர்களை தனியார் மருத்துவமனைகளில் வைத்து சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் பிற நோயாளிகள் திருவள்ளூர் அரசு மருத்துவமனை வருவதை தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக வங்கிகள் செயல்படும் நேரம் குறைக்கப்படுவதாக தமிழ்நாடு வங்கியாளர்கள் குழுமம் அறிவித்துள்ளது. அதன்படி நாளை முதல் வேலை நாட்களில் வாடிக்கையாளர்களுக்கான சேவை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே வழங்கப்பட உள்ளது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் ஆதார் பதிவு மற்றும் திருத்தப் பணிகளும் நிறுத்தப்படுகின்றன. அதே சமயம் ஏடிஎம் மையங்கள் 24 மணி நேரமும் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30 தேதி வரை புதிய கட்டுப்பாடுகள் அமலில் இருக்கும் என்றும் அதன் பிறகு சூழலை கருத்தில் கொண்டு முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் வங்கியாளர்கள் குழுமம் தெரிவித்துள்ளது. கொரோனா அதிகரித்து வருவதையடுத்து மேலும் 6 நாட்களுக்கு முழு ஊரடங்கை நீட்டித்து டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் ஒரு மணி நேரத்திற்கு 15 கொரோனா நோயாளிகள் உயிரிழக்கும் அளவிற்கு பாதிப்பு மிக தீவிரமாக உள்ளது. இதையடுத்து அண்மையில் 6 நாட்கள் ஊரடங்கை அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்தார். இந்நிலையில் நிலைமை சிக்கலாகியுள்ளதால் ஊரடங்கை மேலும் 6 நாட்கள், அதாவது வரும் மே மாதம் 3 தேதி வரை நீட்டிக்க அரவிந்த் கெஜ்ரிவால் உத்தரவிட்டுள்ளார். சீரான ஆக்சிஜன் விநியோகத்தை உறுதி செய்ய உற்பத்தியாளர்கள், மருத்துவமனை நிர்வாகத்தினர் அடங்கிய இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை ஆக்சிஜன் இருப்பையும் தேவையையும் அறியும் வகையில் இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் வாளால் பிறந்தநாள் கேக் வெட்டிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். திரவியபுரத்தைச் சேர்ந்த மணிகண்டன் வாள் போன்ற நீண்ட கத்தியை வைத்து கேக் வெட்டி நண்பர்களுடன் பிறந்தநாள் கொண்டாடியுள்ளார். இதனை புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப்பில் பகிர அது சமூக வலைதளங்களில் பரவத் தொடங்கியது. இதுகுறித்து அறிந்த காவல்துறையினர் மணிகண்டனை கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் சுரண்டையில் உள்ள பிரபல ஜவுளி கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென தீ பரவுவதைக் கண்ட ஊழியர்கள் உடனடியாக தீயணைப்புத்துறைக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அதற்குள் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமாகின. விபத்திற்கு மின் கசிவு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதிகரிப்பால் சென்னையிலிருந்து அரபு நாடுகளுக்கு செல்லும் அனைத்து சர்வதேச விமானங்களின் சேவைகளும் 10 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்திய பயணிகள் தங்கள் நாட்டுக்கு வர வேண்டாம் என ஏற்கனவே பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகள் தடை விதித்துள்ளன. இந்நிலையில் சென்னையிலிருந்து துபாய், ஷார்ஜா, அபுதாபிக்கு செல்லும் விமானங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் அடுத்த 10 நாட்களுக்கு நேரடி விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஐக்கிய அரபு நாடுகளைச் சேர்ந்தோர் தங்கள் நாடுகளுக்கு திரும்பிச் செல்லவும் ஐக்கிய அரபு நாடுகளில் உள்ள தூதரகங்களில் பணியாற்றும் இந்தியர்கள், அரசு முறையிலான பயணம் செய்யும் இந்தியர்கள், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள், ஐக்கிய அரபு நாடுகள் வழியாக மற்ற நாடுகளுக்கு செல்லும் டிரான்சிஸ்ட் பயணிகள் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் கூடிய சிறப்பு விமானங்களில் மட்டும் பயணிக்க அனுமதிக்கப்படுவார்கள்.
சென்னையில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 31,000 கடந்துள்ளது. மண்டல வாரியாக பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிகபட்சமாக அண்ணா நகர் மற்றும் தேனாம்பேட்டை மண்டலங்களில் தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 3,000 கடந்துள்ளது. மேலும் தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக்க நகர், அம்பத்தூர், கோடம்பாக்கம் மற்றும் அடையாறு ஆகிய மண்டலங்களில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 2,000 கடந்துள்ளது. சென்னையில் கொரோனா பாதிப்பு 300,000 கடந்துள்ள நிலையில் 30 முதல் 39 வயதுக்குட்பட்ட நபர்களே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் அருகே மாமனாரை மருமகனை அடித்துக் கொன்ற சம்பவம் நடந்துள்ளது. கூடலூரைச் சேர்ந்த செல்வம், தாமரை குளத்தைச் சேர்ந்த ரஞ்சிதாவிற்கு 7 முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் 2 உள்ளனர். இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்த நிலையில் செல்வம் வெளிநாடு செல்ல ரஞ்சிதா தாய் வீட்டில் வசித்துள்ளார். செல்வம் சொந்த ஊர் திரும்பியதை அடுத்து மருமகனை சமாதானப்படுத்தி ரஞ்சிதாவை விட்டு வருவதற்காக அவருடைய பெற்றோரும் உறவினர்களும் சென்றுள்ளனர். அப்போது வாக்குவாதம் ஏற்பட செல்வமும் அவரது உறவினர்களும் ரஞ்சிதாவின் உறவினர்களை தாக்கியுள்ளனர். தப்பி ஓடியவர்களை விரட்டி விரட்டி தாக்கியதால் ரஞ்சிதாவின் தந்தை செல்லமுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சிலர் காயமடைந்தனர். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் செல்வம் உட்பட 4 கைது செய்யப்பட்டனர். உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 10 அதிகரித்துள்ளது. சம்னா அடுத்த நிதிவாலே என்னும் பகுதியில் எல்லையோர சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன. கடந்த வெள்ளியன்று திடீரென அப்பகுதியில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி ஏராளமானோர் மாயமாகினர். ராணுவத்தினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் 10 உடல்கள் மீட்கப்பட்டன. தொடர் தேடுதலில் தற்போது வரை 400 மீட்கப்பட்டுள்ள நிலையில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காணாமல் போன 8 தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்தோனேஷியாவில் 53 மாலுமிகளுடன் மாயமான நீர்மூழ்கி கப்பல் கடலில் மூழ்கியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டு கடற்படைக்கு சொந்தமான KRI நங்குலா 402 என்ற நீர்மூழ்கி கப்பல் கடந்த 21 தேதி பாலைத்தீவு பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டபோது மாயமானது. இதையடுத்து தேடுதல் பணிகள் முடுக்கிவிடப்பட்டது. இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் அப்பணியில் கைகோர்த்தன. இந்நிலையில் கப்பலின் சில பொருட்களை மீட்புக் குழுவினர் கண்டெடுத்தனர். இதனால் நீர்மூழ்கி கப்பல் மூழ்கிவிட்டதாக இந்தோனேஷிய அரசு அறிவித்துள்ளது. மேலும் கப்பலிலிருந்து 53 பேரில் யாரும் பிழைத்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 252,48,00,000 ரூபாய்க்கு மது விற்பனை நடந்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 58,37,00,000 ரூபாய்க்கு மது விற்றிருக்கிறது. திருச்சியில் 48,57,00,000, சேலத்தில் 47,79,00,000 டாஸ்மாகில் வியாபாரம் நடந்துள்ளது. மதுரையில் 49,43,00,000, கோவையில் 48,32,00,000 விற்பனை நடந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்பதால் சனிக்கிழமையே டாஸ்மாகில் கூட்டம் குவிந்ததால் விற்பனை அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை புதிய உச்சமாக 3.5 நெருங்கியுள்ளது. கொரோனா 2 அலையில் இந்தியாவில் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் சர்வதேச அளவில் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் புதியதாக 3,49,691 பேருக்கு புதியதாக தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் ஒரு நாட்டில் ஒரே நாளில் ஏற்பட்ட அதிகபட்ச பாதிப்பு இதுவாகும். மேலும் சர்வதேச அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 8,93,000 பேருக்கு தொற்று உறுதியாகியுள்ளது. சிகிச்சைக்கு பிறகு 2,17,000 மேற்பட்டோர் இந்தியாவில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அதே சமயம் சிகிச்சை பலனின்றி கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மேலும் 2,767 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் கொரோனாவால் ஒரே நாளில் ஏற்பட்ட அதிகபட்ச உயிரிழப்பு இதுவாகும். தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 26,82,000 கடந்துள்ளது. பெங்களூரு மாவட்டத்தில் மட்டும் சிகிச்சை பெற்று வருபவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக 1.5 கடந்துள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் 14 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தியுள்ள நிலையில் இந்த இலக்கை மிக விரைவாக எட்டிய நாடு இந்தியா என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே பல மாநிலங்களில் சிகிச்சைக்கான படுக்கைகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சிகிச்சைக்கான வசதிகளுடன் 3,816 ரயில் பெட்டிகள் தயார் நிலையில் உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
தமிழகத்தில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் சூழலில் இன்று திட்டமிடப்பட்டிருந்த திருமணங்கள் எளிமையாக நடைபெற்று வருகின்றன. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இன்று திருமணம் நடத்துவதற்கு நூற்றுக்கணக்கானோர் முன்பதிவு செய்திருந்தனர். முழு ஊரடங்கு அமலில் இருந்தாலும் எளிமையான திருமணங்களுக்கு தடையில்லை என்பதால் திட்டமிட்டபடி திருமணத்தை நடத்துவதற்காக 30-க்கும் மேற்பட்ட ஜோடிகளும் உறவினர்களும் கோயிலுக்கு வந்திருந்தனர். ஆனால் கொரோனா தடுப்பு நடவடிக்கை விதிகளை காரணம் காட்டி கோயில் நிர்வாகத்தினர் திருமண ஜோடிகளை கோயிலுக்குள் அனுமதிக்கவில்லை. மனக்கோலத்துடன் மணமக்கள் நிற்க கோயில் ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினருடன் உறவினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்னர் திருமண ஜோடிகளுடன் 10 பேர் மட்டுமே கோயிலுக்குள் சென்று திருமணத்தை நடத்த அனுமதி வழங்கப்பட்டது. இதனிடையே சுபமுகூர்த்த நேரத்தை தவறவிடாத சிலர் ராஜகோபுரம் வாசலிலேயே திருமணம் செய்து கொண்டனர். சேலம் 4 ரோடு பகுதியில் கொரோனா ஊரடங்கு மற்றும் விதிகளை பின்பற்றி மனோஜ்குமார் பிரீத்திக்கு திருமணம் நடைபெற்றது. பொது போக்குவரத்து இல்லாமலும் திருமணத்திற்கு புதிதாக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளை கடைபிடித்தும் மிக குறைந்த அளவிலேயே திருமணத்தில் மக்கள் முகக்கவசம் அணிந்து பங்கேற்றனர். 6 மாதத்துக்கு முன்னாடி நிச்சயாச்சு. நம்ம நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம், பட் எதுவுமே பண்ண முடியல இந்த கொரோனா சுச்சுவேஷன்னால். நம்ம நெருங்கிய சொந்தங்களை மட்டும் வச்சு ஒரு 50 பேருக்குள்ள தான் இருக்காங்க ஆளுங்க, அவங்கள மட்டும் வச்சு நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் திருமணம் இருந்தது, இன்றைக்கி எப்படி நடந்துட்டுருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஃபஸ்ட்டு கிராண்டாக தான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். கொரோனா சேஃப்டி தான் ஃபஸ்ட்டுங்கிறதுனால ரொம்ப கம்மியான பீப்புள்ஸை வச்சு முடிச்சுட்டோம். சிதம்பரம் வண்டிகேட் பகுதியில் உள்ள ஒரு மண்டபத்தில் நடைபெற்ற திருமணத்தில் கூட்டம் அதிகளவு காணப்பட்டது. தமிழக அரசு இதற்கு முன்பு விதித்த கட்டுப்பாடுகளின்படி 100 நபர்களுக்கு மிகாமல் திருமணங்களை நடத்தலாம். திங்கட்கிழமை முதல் அமலுக்கு வரும் கட்டுப்பாட்டில் இந்த எண்ணிக்கை 50 குறைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிதம்பரத்தில் நடந்த திருமணத்தில் 300-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் கோயில்கள் மூடப்பட்டன. இதனால் கடலூர் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோயிலில் திருமணம் நடத்த திட்டமிட்டிருந்தோர் கோயில் வாசலில் வைத்தே திருமணங்களை முடித்தனர். வழக்கமாக 100 முதல் 300 திருமணங்கள் நடக்கும் இக்கோயிலில் இன்று 30 திருமணங்கள் மட்டுமே வாசலில் நடந்தன. 500-க்கும் மேற்பட்டோர் விதிகளை மீறி கோயில் முன்பாக குவிந்ததால் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.